மின்வாரிய அலுவலகத்தில் இருந்தபடியே மின் கட்டணம் செலுத்தாதவர்களின் மின் இணைப்பை துண்டிக்கும் ஒரு புதிய மின்னணு சாதனத்தை கும்பகோணம் பொறியியல் கல்லூரி மாணவிகள் உருவாக்கியுள்ளனர். மின்வாரிய ஊழியர்கள் வீடு வீடாக சென்று மின்சார கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக கும்பகோணம் அரசு பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் சுபத்ரா, சுப்ரிங்பா, பிரபா ஆகியோர் ஸ்மார்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற மின்னணு சாதனத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்தபடியே மின்சார உபயோகத்தை கணக்கெடுத்து அதன் கட்டணத்தை அவர்களின் செல்போன் எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்ப முடியும். மின் கட்டணத்தை செலுத்தாமல் இருப்பவர்களின் மின் இணைப்புகளை அலுவலகத்தில் இருந்தபடியே துண்டிக்கவும் மீண்டும் மின் இணைப்பை தரவும் இந்த நவீன கருவி மூலம் செயல்படுத்த முடியும் என மாணவிகள் தெரிவித்தனர். வந்து தானாவே யூனிட் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். ஓவர் டியூ ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து டியூ டேட்டுக்கு அப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நோட்டிஃபை வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இபி சிஸ்டம் மூலியமாகவே உங்களோட கரண்ட்டை வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆயிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐஓடி பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இபி சிஸ்டம் மூலியமாகவே உங்களுக்கு வந்து பவரை வந்து நான் ஆன் பண்ணி கொடுத்துருவோம்.